ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர் இன்னைக்கு உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா ரீசெண்டா நம்ம சேனல்ல ஒரு சான்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா அதாவது ஒரு பூச்சி மனுஷங்களுடைய ஃபேட் எல்லாம் உரியற மாதிரி நீங்களும் ஃபுல் மூவி போட சொன்னீங்கல்ல தான் இன்னைக்கு அந்த வீடியோவை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஆக்சுவலா இது ஒரு சூப்பரான கொரியன் சீரிஸ் ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ ரொம்பவே சிம்பிளா ஒன்லைனர் சொல்லிடுறேன் அதாவது பேய்களை பார்க்குற சக்தி இருக்கிறவ தான் இந்த கதையுடைய ஹீரோயின் அது போக பல சக்திகள் நிறைஞ்ச ஒரு சொர்க்கத்தின் கடவுள் தான் இந்த கதையுடைய ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அதுக்காக பூமியில தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கிறான் இப்படி இருக்கச்சுல ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல மீட் பண்ணிக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்ற கதைய ரொம்ப ரொம்ப சூப்பரா ரொம்பவே ஃபேன்டசியா சூப்பரான லவ்வோட சொன்ன கதை தான் ஏ கொரியன் ஓடிசி சரி டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் சோ படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு நியூஸ்ல போட இது வந்து ஒரு தொப்பிக்காரன் பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க அடுத்தது அந்த மலைக்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்கூல காமிக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கிறான் இவதான் இந்த படத்தோட ஹீரோயின் அப்படி வரும்போது எங்க சுத்தி இருக்கிற சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா இவ ஒரு பேய் இவன் கூட பேசாதீங்க இவளுக்கு பேய்களை பார்க்குற சக்தியெலாம் இருக்குது ஸோ இவளும் ஒரு பேயாக தான் இருப்பா அப்படின்னு கிட்ட அடிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு பேய்களை பார்க்குற மாதிரியான ஒரு சக்தி இருக்கும் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்களை யாரையுமே கண்டுக்காம அவ பாட்டுக்கு அவளுடைய டெஸ்கில் வந்து உட்காந்துடுறா ஸோ எல்லாருமே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் கிளாஸ் டீச்சரும் வராங்க என்ன பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர நம்ம ஹீரோயின் மட்டும் எந்திரிச்சு நிற்கிறா சுற்றி இருக்கிற எல்லாருமே உட்காந்துருக்காங்க இங்கே பாரு இந்த பொண்ணு எந்திரிச்சு நிற்கிறா இவளுக்கு பேய்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியல இது அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கே தெரியுது இந்த பே டீச்சரும் ஹீரோயினை பார்த்துட்டு அப்போ நீ மட்டும் தான் எந்திரிச்சு நிக்கிற அப்படின்னா உன் கண்ணுக்கு நான் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரவும் ஹீரோயின் ஒரு கொடை எடுத்து காமிக்கிறா உடனே பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிருது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து வெளியில போக உண்மையான டீச்சர் வராங்க என்னாச்சுமா ஏன் கொடையோட நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் இந்த டீச்சரும் ஒரு பெயின் நினச்சிட்டு தயவு செஞ்சு கறந்து போயிருங்க என் கிட்ட எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு புலம்புறா இந்த டீச்சரும் என்னடா நடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்த சீன் சீன்ல நம்ம ஹீரோயின் இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா அப்ப அந்த பேய் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோயின் பின்னாடி வந்துட்டு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும் எப்ப ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு தொந்தரவு பண்ணிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு போயிருன்னு ஹீரோயின் சொல்றா ஆனா அது கேட்காம ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு இருக்குது அந்த டைம்ல இந்த இடத்துக்கு இந்த தொப்பிக்காரன் வரான் அவன் கையிலயும் ஒரு கொடை வச்சிருக்கான் அந்த கொடைய ஒரு வாட்டி தான் கீழே அடிப்பான் பேய் வந்து அப்படியே காணாமலே போயிருது இத ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்பவே சாக்காகி ஆமா யார் நீங்க எப்படி இதை பண்ணீங்க அப்படின்னு பக்கத்துல வந்து கேட்டுதான் அந்த தொப்பிக்காரனை

ஸ்பெஷல் ஹியூமனால மட்டும் தான் பார்க்க முடியும் சோ நீ எனக்காக எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ல ஆ சரி எடுத்துட்டு வந்துடுற அங்கிள் நான் தைரியமான பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல இந்த தொப்பிக்காரனும் நம்ம ஹீரோயினை காட்டுக்குள்ள அப்படியே கூட்டிட்டு போறான் சோ போனதுக்கு அப்புறம் சரி அங்கிள் நான் பாத்துக்கிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த கண்ணாடி வீட்டுக்கு கிளம்பும்போது போது இங்க பாருமா அங்க போறது எல்லாம் சரிதான் நேர போற கண்ணாடி வீட்டுக்குள்ள போய் அந்த மந்திர விசிறிய மட்டும் நீ எடுத்துட்டு வரணும் வேற யாருக்கிட்டையும் நீ பேசக்கூடாது யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்ல சரி அங்கிள் அதை நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோயின பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கண்ணாடி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த பாதிலேயே நடந்து வந்துட்டு அந்த கண்ணாடி வீடும் தெரியுது சோ ரொம்பவே தைரியமா அந்த வீட்டுக்குள்ள போறா ஃபுல்லுமே கண்ணாடியா இருக்குது அது போக கேண்டில்ஸா எரிஞ்சிட்டு இருக்குது சோ ஹீரோயினா அப்படியே சுத்தி மத்தி பாத்துட்டு அப்படியே உள்ள போக அந்த மந்திர சரி இருக்குது உடனே அதை எடுத்துக்கிறா சரி நம்ம கிளம்பலாம் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இந்த வீட்டுலயே அடப்பட்டு கிடக்குற ஒருத்தன் ஹீரோயின பார்க்கறான் யாருமா நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு விசாரிக்க ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகுறா ஐயோ யார் இது வெளியில வெளியில இருந்த அந்த தொப்பிக்காரன் யாருக்கிட்டயுமே நம்ம பேசக்கூடாதுன்னு சொன்னாரு நம்ம கண்ணுக்கு இவர் தெரியாத மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக ஒருவேளை இவன் கண்ணுக்கு நம்ம தெரியலையோ அப்படின்னு வேனுக்குனே ஹீரோயினோடைய கொடை எடுத்து கீழே போட்டுட்டு ஏ குட்டி பாப்பா உன்னோடைய கொடை விழுந்துட்டு பாரு அப்படின்னு சொல்ல வேகவா நம்ம ஹீரோயின் அதை வந்து எடுக்கிறா ஓ அப்பா நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குதா நடிக்கிறியா சரி ஓகே இப்போ உள்ள இதுக்கு வந்த எதை நீ எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செக் பண்ணும்போது போது அவ அந்த மந்திரி சீரியல் இருக்குது ஓ இதை எடுக்கிறதுக்காக தான் வந்தியா யார் எடுக்க சொன்னா அப்படின்னு கேட்டதும் வெளியில ஒருத்தர் இருந்தாரு தொப்பிக்காரரு அவர் ஒரு ஃபேரி அவர் தான் எடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்ல என்னது தொப்பிக்காரனா அவன் தொப்பிக்காரன் இல்லமா தாடிக்காரன் அவன் தானே அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன் ஆமா நீங்க என்ன கண்டிஷன் போட்டீங்க கண்டிஷன் அப்படின்னா அப்படின்னா நீ எந்த ஒரு கண்டிஷனும் போடலையா எந்த ஒரு டீலுமே பேசலையா இல்லையே பேசலையே அப்படின்னா அவ்வளவுதான் இப்போ நீ வெளியில போனா உன்னை சுத்தி நிறைய மான்ஸ்டர் வந்துடும் அவ்வளவுதான் எந்த எல்லாம் உன்ன சாப்பிட்டுருவோம் அப்படின்னு பயமுறுத்த ஹீரோயின் பயந்துடுறா என்னங்க சொல்றீங்க அப்படின்னா நான் எப்படி தப்பிக்கிறது சரி விடு அதான் நான் இருக்கேன்ல நான் உனக்கு காப்பாத்துறேன் சரி வா சீக்கிரமா வெளியில போலாம் அப்படின்னு வெளியில போற மாதிரி கூட்டிட்டு வந்து இந்த மெழுகுவர்த்தி வருத்தி எல்லாத்தையுமே அணைச்சிட்டு வா சீக்கிரமா அப்படின்னு சொல்ல ஆஹ் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அணைக்க போறா அப்படியே மியூசிக் ரேஸ் அப் ஆகுது இங்க இவனை காமிச்சா அப்படியே அமைதியாவ நின்னுட்டு இருக்கிறான் இந்த ஹீரோயின் நோட் பண்ணிட்டு ஆமா நீங்க அணைச்சிக்கலாம்ல அப்படின்னு அது ஒண்ணும் இல்லை இப்போ நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அதான் சரி நீ சீக்கிரமா அணைச்சிட்டு வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் உங்களால அந்த மெழுகு வருத்தி அணைக்க முடியல அதனால தானே அணைக்க சொன்னீங்க சரி உண்மையா சொல்லுங்க என்ன அது அப்படின்னு கேட்டதும் நீ நல்லா புத்திசாலியான குழந்தை தான் சரி நான் சொல்றேன் கேளு அது ஒரு மார்பல் மவுண்டன் சோ அதுல வந்த சக்தி வந்து என்ன லாக் பண்ணி வச்சிருக்குது இங்க பாரு என் கையில கால எல்லாம் லாக் இருக்கா நீ அந்த மெழுகுவர்த்தி அணைச்சா மட்டும்தான் நல்லா வெளியில வர முடியும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் ஆனா இப்போ நம்ம டீல் போடணும் வெளியில அந்த தொப்பிக்காரங்க தொப்பிக்காரங்கிட்ட தான் டீல் போட மறந்துட்டேன் ஆனா நம்ம டீல் போடணும் ப்ராமிஸ் பண்ணணும் என்ன டீல் தெரியுமா நீங்க என்னை எப்போதுமே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே இப்போ உனக்கு என்ன வேணும் நான் லைஃப் லாங் உன்னை பாதுகாத்துக்கிறேன் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படி ஹீரோயின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு இது பிடிச்சிருக்குது இந்த டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க அதுவும் சாதாரணமான ப்ராமிஸ் இல்ல மந்திர தலை உருவாக்குன ப்ராமிஸ் ஸோ அந்த ப்ராமிஸ வந்து மீறவே முடியாது அப்புறமா இவன் என்ன சொல்றானா நீ என்ன என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டா உடனே நான் எங்க இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்துருவேன் என்னுடைய பேரு சன் ஓ காங் ஸோ அந்த பேரை சொல்லி மட்டும் நீ கூப்பிட்டா நான் உடனே வந்துருவேன் சரியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த மெழுகுவர்த்தி மெழுகு வர்த்தி அணைக்க ஆரம்பிக்கிறா அங்க அணைக்க அணைக்க இங்க இவனுடைய கையில இருக்கிற இந்த டேட்டூ எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரிமூவ் ஆகுது ஸோ இவன் இப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஸோ அந்த வீடு அப்படியே மறைய ஆரம்பிக்குது இப்போ ஒரு காஞ்சி போன புல்வெளிக்கு வந்துடுறாங்க இவன் ரொம்பவே சந்தோஷமா நான் விடுதலை ஆகிட்டேன் இனிமேல் நான் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு கத்திட்டு ஹீரோயினை பார்த்து சரிமா ரொம்பவே தேங்க்ஸ் நான் கிளம்புறேன் சரியா அப்படின்னதும் எங்க போறீங்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அங்க என்னுடைய பாட்டி இருக்காங்க அவங்க கிட்ட உங்களை நான் என்டர் பண்ணி விட்டுறேன் அப்படின்னதும் ஆமாம்ல நம்ம ஒரு டீல் போட்டிருக்கோம்ல உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்ல சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் ஆனா அவங்க கிட்ட ஒரு உண்மை சொல்லியாகணுமே ஆகணுமே அதை நீயே கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னா நீ ஒரு புத்திசாலியான குழந்தை தானே உனக்கு தெரியுமா அந்த மந்திர வீட்டுக்குள்ள என்ன எதுக்கு அடைச்சு வச்சாங்கன்னு ஏன் சொல்லு பாப்போம் கெட்ட பசங்களை தான் அடைச்சு வைப்பாங்களா அப்படின்னா நீங்க கெட்ட பையனா ஐயோ இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டியா ஆமாமா நான் கெட்ட பையன் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு சொல்ல அப்படின்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா நம்ம மந்திரத்தால ப்ராமிஸ் பண்ணோமே ஆமா ப்ராமிஸ் பண்ணோம் தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் நீ எப்பெல்லாம் என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடுறியோ அப்பெல்லாம் நான் உனக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் ஆமா என்னுடைய பேர் என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சொல்ல வர போறா ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் மைண்டுக்குள்ள இருந்த இவனுடைய பேருக்கான மெமரியை மட்டும் அப்படியே வெளியில எடுத்து வர்றான் சொல்லு ஆ என்ன உங்க பேர் என்னன்னு எனக்கு வரமாட்டுக்குது ஆ அதான் அந்த மெமரியை எடுத்துட்டேன்ல இனிமேல் உன்னால என்னுடைய பேரை தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெமரியை அப்படியே காத்துல பறக்க விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வச்சிருந்த அந்த மந்திரி சரியும் எடுத்துக்கிட்டு எப்பவாது என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடு நான் கண்டிப்பா வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே பறந்து போயிடறான் ஹீரோயின் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு கத்திட்டே இருக்கிறா இருந்தாலும் அதெல்லாம் கேட்காம அப்படியே பறந்து போயிடறான் கட் பண்ணால் அப்படியே ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் நல்லாவே வளர்ந்துட்டாங்க அது போக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட ஒரு வீட்டுக்கு வந்து இந்த வீட்டை வாங்கலான்ற மாதிரி பார்க்குறாங்க ஏன்னா அந்த வீடை வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு விற்கிறாங்க ஸோ இங்கே பே இருக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் ஸோ அந்த பேயை போக வச்சுட்டு இதை நல்ல விலைக்கு விற்றுலாம் இல்லையா ஸோ அதனால இந்த வீட்டை வாங்கிட்டு எல்லாரையுமே வெளியில் போக சொல்ல அதே டைமில் பார்த்தா இந்த வீட்டுக்குள்ளே இருந்த பேய் வெளியில் வருது ஸோ ஹீரோயின் பயந்துடுறாங்க என்ன நீ இப்படி என்ன பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வித மாதிரி இருக்குது அதை தூக்கி அவங்க மேலே போட அதாவது அந்த பேய் மேலே போட அது ஏதோ இந்த தீப்பொறி மாதிரி வருது அது கத்த ஆரம்பிக்குது இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ பேயும் பொறுமையா உட்காந்து ஹீரோயின் கிட்ட பேசுது உடனே ஹீரோயின இங்கே பாரு இப்போ எவ்வளவு அழகா இருக்கிற சரி விடு என்ன உனக்கு பிரச்சனை ஃபர்ஸ்ட் நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்லாம் கொடுக்குறாங்க இதான் ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் வெளியில இருந்து பார்த்துட்டு என்னடா வா பேய்கிட்டலாம் பேசிட்டு இருக்கா முதல்ல காண்ட்ராக்ட முடிச்ச உடனே இந்த வேலையை விட்டுட்டு ஓடிரணுண்டா அப்படின்னு பிளம்பிட்டு இருக்கேன் இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு சின்ன வயசா இருக்கும்போது என்னையை ஒருத்தன் ஏன் மாத்திட்டான் அவன் பார்க்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியல அவனுடைய பேரை என்னுடைய மெமரியில இருந்து எரேஸ் பண்ணிட்டான் அப்படின்னு பேசிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த சைடு அவனை காமிக்கிறாங்க சோ இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ இவனை பத்தி சொல்லி இவன் இந்த பூமியை சேர்ந்தவன் கிடையாது இவன் இந்த ஆவிகள் உலகத்தை சேர்ந்த ஒரு குரங்கு ராஜா அவன் பண்ண ஏதோ ஒரு தப்புக்காக இந்த பூமியில வந்து மாட்டிக்கிட்டான் அதனால இங்க ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு மறுபடியும் ப்ரோமோட் ஆகி மறுபடியும் இந்த ஆவிகள் உலகத்துக்கு ஆவிகள் சாம்ராஜ்யத்துக்கு போகலான்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறான் சோ என்ன வேலை அப்படின்னு பார்த்தா பேய் தான் அவனுடைய வேலை அதாவது கெட்ட கெட்ட ஆவிகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வேட்டையாடணும் ஸோ இப்போ கூட ஒரு வீட்டுக்கு வெளியில் வந்து காரை நிப்பாட்ட அவர் வந்து திட்டிட்டு யாருப்பா தம்பி காரை வெளியில் நிப்பாட்ற அப்படின்னதும் இவன் அப்படியே கோட்டை கலெக்டராக பார்த்தா உள்ள இந்த ஃபாதரோடைய ட்ரெஸ் போட்டிருக்கான் ஃபாதர் நீங்களா சீக்கிரமாக வாங்க என்னுடைய பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குது நீங்கள் தான் அதை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறாங்க உள்ள வந்து பார்த்தா ஒரு ரெண்டு சின்ன பையனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த சின்ன பையனை பார்த்தீங்கன்னா ஃபாதர் என்னுடைய கை கெட்ட அவுத்து விடுங்களா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்ல என்ன இந்த மாதிரி சின்ன பையன் மாதிரி பேசினா நான் ஏமாந்துருவேனா ஒழுங்கா வெளியில வா அந்த சின்ன பையனுடைய உடம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறியா உன்னுடைய உண்மையான ஆவி இந்த இடத்துல தான் ஏதாவது இடத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையுமே உடைக்க ஆரம்பிக்கிறான் அந்த குட்டி பிசாசம் பாத்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்குது கரெக்டா ஒரு பொம்மையை அடிச்சு உடைக்க வரவும் கொஞ்சம் நெல்லு அதை உடைச்சிடாத நான் தான் அந்த சின்ன பையனுடைய உடம்புக்குள்ள இருக்கேன் அப்படின்னு அதோடைய உண்மையான உருவத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீ இப்ப என்ன எதுவுமே பண்ணாம இங்க இருந்து தப்பிக்க விட்டுட்டியானா நான் வேற ஏதாவது ஒரு பையனுடைய உடம்புக்குள்ள போயிருவேன் அது போக உனக்கு சாம்சாங்க பத்தியும் சொல்றேன் அப்படின்னு சொல்ல என்ன சொன்ன நீ சாம்சாங்கா அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தானே இல்ல இல்ல கட்டுக்கதை எல்லாம் கிடையாது சாம்ஜாங் மாங் மறுபடியும் பறந்துட்டான்னு நினைக்கிறேன் அவளுடைய ரத்தத்தை நான் ஒரு பொண்ணுடைய உடம்புக்குள்ள பார்த்தேன் அந்த பொண்ணுடைய ரத்தத்தை மட்டும் நீங்க குடிச்சீங்கன்னா நீங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிடுவீங்க உங்களை யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதை எப்படி என்னால நம்ப முடியும் நீ ஏன் ஒரு பேய் நீ எல்லாத்தையும் ஏமாத்த தானே செய்யற அப்படின்னு இல்ல அவளுடைய உடம்புல நான் அந்த அடையாளத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன் அவளை கண்டுபிடிச்சிங்கன்னா அவளுடைய உடம்பை தின்னுட்டு அவளுடைய ரத்தத்தை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பவர் கிடைக்கும் உண்மைக்குமே அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த பொம்மையை வச்சு ஹீரோ அட்டாக் பண்ண வரான் ஆனா அதுக்குள்ள ஹீரோ சராகி அந்த பொம்மையை போட்டு அடிச்சு உடைக்க அவ்வளவுதான் இந்த சின்ன பையனுக்குள்ள இருந்து ஆவி வெளியில போய் மறுபடியும் அவன் நார்மல் ஆக்கிடுறான் ஹீரோவா அப்படியே வெளியில வரான் வெளியில வந்து பார்த்தா உண்மையான ஃபாதர் நிக்கிறாங்க அவரு ஹீரோவை பார்த்து யார் நீங்க எந்த சர்ச்சை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டதும் அதுவா நான் சொர்க்கத்துல இருந்து வரேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறான் சோ கட் பண்ண அந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த தொப்பிக்காரன் அதான் ஸ்டார்டிங்ல காமிச்சாங்கல்ல அந்த தொப்பிக்காரனை காமிக்கிறாங்க இவனை நம்ம இனிமேல் மீசா கூப்பிடலாம் இந்த பார்த்தீங்கன்னா காரர் செக்யூரிட்டி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வரும்போது அங்க இருக்கிற செக்யூரிட்டி வேகமாக இந்த பிளவர் புக்கைய வந்து கொடுத்து இந்த மாதிரி இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் அடா என்னப்பா நீ சரி ஓகே இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல இல்ல இது உங்களுக்கு இல்ல இது ஹீரோக்கு வந்திருக்கு ஹீரோடைய பேர் தான் போட்டிருக்குது அவரை கான்டாக்ட் பண்ணி பார்த்தேன் பண்ண முடியல ஸோ நீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க ஏன்னா உங்க கூட தானே தங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இந்த செடியை கொடுத்துட்டு போக இவருக்கு அப்படியே சம காண்டாவுக்கு தெரியாம ஏன் மூலமா அந்த சின்ன பொண்ணு ஹீரோவை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டா அதுக்கு இந்த தண்டனையா என் கூட வந்து தங்கியிருக்கான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவருடைய பிளாட்டுக்கு போறாரு போகும்போதே ஹீரோடைய அந்த கோட்டை பாத்தீங்கன்னா அந்த இது மேல தொங்க விட்டுருக்க இவனுக்கு இதே வேலையா போச்சு எவ்வளவு சொன்னாலுமே திருந்த மாட்டான் போல அப்படின்னு திட்டிக்கிட்டே அந்த கோட்டை எடுத்துட்டு ஹீரோ வந்து பாத்து ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற ஒழுங்கா உன்னுடைய திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல சரி விடுங்க வந்துட்டீங்களா இப்ப நான் ஒரு பேயை துரத்திட்டு வந்தேன் அது போக நாளைக்கு என்னுடைய மென்டரை பேய் மீட் பண்ண போறேன் சோ என்னுடைய பவர் மறுபடியும் எனக்கு கிடைக்கும் மறுபடியும் நான் சொர்க்கத்துக்கு போக போறேன் ஏதோ ஒன்னுடா பஸ்ட் இங்க இருந்து கிளம்பு தெரியாதனமா ஏன் மூலமா நீ ரிலீஸ் ஆகிட்டு அதனால உன்னால எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பொலம்ப விடுங்க விடுங்க நாளைக்கு தான் மென்டர் போய் மீட் பண்ண போறான்ல சோ கண்டிப்பா நான் இருந்து இருந்துருவேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அதே டைம்ல இந்த சைடு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவ யாருக்கிட்டயே போன்ல கத்திக்கிட்டே இந்த மாதிரி நான் சாக போறேன் இனிமேல் என்னால எல்லாம் அவங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறா அப்படி திட்டிட்டு இருக்கும்போது ஒரு பொம்மை ஒண்ணும் பாக்குறா இந்த பொம்மைக்குள்ள ஏதோ ஒரு ஆவி இருக்குது அவ அந்த பொண்ண அப்படியே திரும்பி பாக்குது மயக்குது மயக்கி இந்த மாதிரி சாமி சாங்க சீக்கிரமா போய்க்கொள்ளு அப்படின்னு அந்த பொம்மைக்குள்ள இருந்த ஆவி இந்த பொண்ணு ஜோனுக்குள்ள வந்துருது கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மென்டரை பார்க்க வரான் சோ அந்த மென்டரும் நம்ம ஹீரோ பாத்துட்டு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் உடம்புக்குள்ள இருக்கிற ஆவிய துரத்தி இருந்திருப்பான் இல்லையா சோ அதுக்கான ரிசல்ட் எல்லாம் பாத்துட்டு நீ நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆனா ஒரு பேய மட்டும் தான் அனுப்பியிருக்க இன்னொரு பேய எதுக்கு அனுப்பல அப்படின்னு கேட்டதும் எனது ஒரு பேய் தானே இருந்துச்சு என்ன நீ இந்த போட்டோவை பாரு இதுல குரூம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்கல்ல அப்ப பிரைட் இருப்பாங்கல்ல அந்த பிரைட் பேய கொலை பண்ணாம விட்டுட்டியாப்பா சோ இந்த மாதிரி எல்லாம் சின்ன தவறு பண்ணலாமா அப்படின்னு கேட்டதும் என்ன நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ல சரி இப்போ என்ன ப்ரோமோட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டதும் நம்ம மென்டரும் பாத்தீங்கன்னா அது இல்லப்பா நான் ப்ரொமோட் பண்ணலாம் ஆனா உன்னை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வருது நீ இந்த மாதிரி பெய்ய ஓட்டுற இடத்துல நிறைய பொருட்களை உடைச்சிடுறியா சோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தா என்ன பண்றது அப்படின்னதும் என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதான் பெய்ய ஓட்டிட்டேன்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னதும் இங்க பாரு சகஜம் தான் ஆனா இந்த மனிதர்கள் வாழ்ற இந்த பூமியில நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி பண்ணாது தான் ஆபத்து அப்படின்னு சொல்ல சரி இப்போ நான் ப்ரோமோட் பண்ணுவீங்களா ங்களா நான் மறுபடியும் சொர்க்கத்துக்கு போக முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்லுங்க என்னதும் இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டம் தான் இவர் சொல்ல யோ என்னையா பேசிட்டு இருக்கீங்க உங்களை நம்பணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல அந்த டேபிளை உடைக்கிறான் இந்த மென்ட்டரும் பார்த்துட்டு என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் அவனுடைய மென்டர் மாஸ்டர் மாதிரி இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னதும் இங்க பாருங்க நீங்க இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு இது சுத்தமா பிடிக்கல எல்லா வாட்டியும் நீங்க என்ன ஏமாத்திட்டே இருக்கிறீங்க பேசாம நான் சாம்சங்க தின்னுட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா மாற போறேன் அப்படின்னு சொல்ல எனது சாம்சங்கா அவங்கள பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டது ஓ அப்படின்னா சாம் ஜாங்ன்றது உண்மை தானா அப்படின்னு ஹீரோ இப்போ தான் கேட்குறான் ஆ சேச்சா இல்லைப்பா நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு கிளம்பும்போது வந்து பிளாக் பண்ணிட்டு இங்கே பாருங்க இது மூலமாக எனக்கு சாம் ஜாங் உண்மைன்றது எனக்கு நல்லாவே தெரிய வந்துடுச்சு ஸோ நான் அவங்கள சாப்பிட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறான் ஸோ இதெல்லாம் இந்த மென்டர் கேட்டுட்டு ஐயோ தெரியாமல் சொல்லிட்டோமோ சரி ஓகே இதை டெவில் கிங்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெவில் கிங்கை மீட் பண்ண வரான் ஸோ டெவில் கிங்னா யாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ஸ் எல்லாம் ஒரு தப்பிக்கார் ஹீரோயின பார்த்தோம்ல அதான் மீசக்காரன் அவர் டெவில் கிங் ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டான்ப்பா அவனுக்கு ப்ரொமோட் எல்லாம் பண்ணல இந்த வாட்டி அப்படின்னு சொல்ல என்னது ப்ரொமோட் பண்ணலையா அப்படின்னு இவர் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு இருந்தாலும் எதுக்கு நீங்க அவனை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணீங்க அவன் வேற இப்ப பாருங்க சாம்சாங் போய் சாப்பிட போறேன்னு சுத்திட்டு இருக்கான் என்னது சாம்சாங்கா அப்படின்னா உண்மைக்குமே அந்த சாம்சாங் இந்த ஜென்ரேஷன்ல தான் பிறந்திருக்காங்களா அப்படின்னா ரொம்ப ஆபத்தாச்சு அப்படின்னு சொல்ல ஆமா இப்பதான் தான் பூமியில இருக்கிறா அவன் மட்டும் இந்த ஹீரோடைய கண்ணில் மாட்டினானா கண்டிப்பா சாப்பிட்டுருவான் ரொம்ப பெரிய பலசாலியா மாறிடுவான் அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல எனக்கு மட்டும் என்னப்பா தெரியும் அவனை நான் ரிலீஸ் பண்ணணும்னா ரிலீஸ் பண்ணேன் நான் அந்த மலையில இருக்கிற தீய அணைக்கிறதுக்காக தான் அந்த சிறிய எடுத்துட்டு வர சொன்னேன் ஆனா அந்த சின்ன பொண்ணு பேர் இப்படி பண்ணிட்டா சோ இப்ப என்ன பண்றது நம்ம எப்படி ஹீரோ தடுக்கிறது அப்படின்னு கேட்டதும் அவன் வந்து சாம் ஜாங்க பிடிக்கிறதுக்காக தான் போயிருக்கிறான் சோ நீ என்ன பண்றனா சாம் ஜாங்க போய் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்ல சாம் ஜாங் தான் யாருன்னு எனக்கு தெரியாது சோ எப்படி நான் அவளை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டதும் சாம் ஜாங் வேற யாரும் கிடையாது நீ ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பொண்ணு அந்த கண்ணாடி வீட்டுக்குள்ள அனுப்புனல அந்த பொண்ணு தான் சாம்சங் அப்படின்னு சொல்ல ஒரு சாக்கா கிட்டே என்ன சொல்றீங்க அந்த சின்ன பொண்ணு சாம்சங்கா அப்படின்னு கேட்டதும் ஆமா ஏன்னா அந்த மான்ஸ்டரை விடுதலை பண்ணி விட்டதுனால சாம்சங் உடைய ஃபேட் வந்து இவளுக்கு வந்துடுச்சு ஸோ இவா தான் இப்போ சாம்சங் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா சாம்சங்குக்கு போய் பாதுகாப்பு கொடுக்கணும் ஹீரோவில சாப்பிட்றாத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த டெவில் கிங்கும் பாத்தீங்கன்னா சரி ஏதாவது பண்ணி தொலைறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிச்சா அவன் அந்த ஹீரோ ஒரு வீட்டுல போய் பே ஓட்டி இருந்திருப்பான் இல்லையா ஒரு சின்ன பையனுக்கு

அது காணாமல் போயிட்டு உடனே எங்கே இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் ஒரு ஜக்கை பார்க்குறான் ஸோ அந்த ஜக் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்னெல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்குது ஐயோ அந்த பேய் வந்து தப்பிச்சு போயிடுச்சா ஸோ அதை வேற கண்டுபிடிக்கணுமா அதை பிடிச்சாவது என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரங்க கிட்ட சரி நான் அந்த ஜக்கை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சாரிங்க இந்த ஜக் வந்து ரொம்பவே ஆனது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்ல அட இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யாருக்கோ கால் பண்ணுறான் யாருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய பணக்காரர் அவர் ஏதோ ஒரு பெரிய மீட்டிங்கில் இருக்காரு ஹீரோ அவருடைய காலை பார்த்ததும் ஆ சொல்லுங்க சார்ன்ற மாதிரி சொல்ல இல்ல நான் ஒரு பொருள் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல சரி சார் நான் கொடுத்துக்கிறேன் நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது யாருன்ற மாதிரி நமக்கு இன்னுமே தெரியல கட் பண்ண அந்த சைடு ஹீரோயினை காமிச்சா அவளை பாத்தீங்கன்னா சோகமா வண்டியில போயிட்டு போது முன்னாடி கார்ல பேய் இருக்கிறத பாக்குறா அது வந்து டிரைவரை வந்து தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது சோ இதை பார்த்ததும் அந்த டிரைவர் தூங்கி ஆக்சிடென்ட் ஆக போகுது சோ சீக்கிரமா முன்னாடி போ அப்படின்னு சொல்ல இவனும் வேக வேகமா போக உடனே அந்த டிரைவர் கிட்ட கண்ணாடியை கீழே இறக்குங்க அப்படின்னு கத்துனதும் அவனுக்கு எதுவுமே கேட்கல இருந்தாலும் ஹாரன் எல்லாம் அடிச்சு எப்படியோ கேட்க வச்சு கண்ணாடியை கீழே இறக்குனதும் ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டறாடே தூங்காதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்தினதும் அவனும் முழிச்சுக்கினு என்னடின்னு சொல்ற நான் யாருன்னு தெரியுமா அவன் கத்த மேல இன்னுமே அந்த பேய் இருக்க நம்ம ஹீரோயின் பேயை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டி போக சொல்றாங்க அவன் தான் திட்டுறாங்களோன்னு நினைச்சு அவனும் பயங்கரமா திட்ட கடைசில அந்த பேய் பேய் இருந்து உடனே நம்ம ஹீரோயின் கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிட்டு வேகமா வண்டி ஓட்டுறா இல்லைன்னா அவளுதான் அப்படின்னு சொல்ல வேக வேகமா அவனும் பாத்தீங்கன்னா வண்டியை ஓட்ட கடைசில ஒரு சிக்னல் வந்து நிக்கிறாங்க அப்படி சிக்னலில் நிற்கும் போது நம்ம ஹீரோ நடந்து வரோம் ஸோ ஹீரோவை ஹீரோயின் பார்த்துறாங்க இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்க அப்படியே மியூசிக்லாம் ரேஸ் ஆகுது அவனும் ஹீரோயினை பார்த்துடுறான் பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிடறான் இங்கே நம்ம ஹீரோயின் யார் இது யார் இது யார் இது அப்படின்னு யோசித்துக்கிட்டே நிற்க ஹீரோ ஹீரோயினை பார்த்து இந்த விசிறி சிம்பிள் காமிக்கிறான் உடனே டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடுறான் டேய் ஒன்னே தாண்டா பல நாளாக தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு பயங்கரமாக திட்டிட்டு வெளியில் வராங்க அதுக்குள்ளே ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான் ஸோ ஹீரோவை தேடி பக்கத்தில் இருக்கிற மால்குள்ளே வந்து தேடி பார்த்தா அவனை எங்கேயுமே காணும் பண்ணணும் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்ன பையன் வந்து ஹீரோயின் கையை பிடிக்கிறான் அப்படியே வெளியில கூட்டிட்டு வரான் ஒரு இடத்துக்கு வந்து தான் அப்படியே மறைஞ்சு போயிடறான் என்னன்னு பார்த்தா இங்க தான் நம்ம ஹீரோ நிற்கிறான் என்ன பாப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா வளர்ந்துட்ட போல அப்படின்னு சொல்ல ஹீரோயினோ ஹீரோவை பார்த்து சாக்காய்கிட்டு நீங்க இன்னுமே வளராம அப்படியே இருக்கிறீங்க ஆமா என்னை பாதுகாத்துக்கிறேன்னு சொன்னீங்களே அதனால தான் இவ்வளவு நாள் என்ன தேடிட்டு இருந்தீங்களா அப்படின்னதும் சேச்சா அதுக்கெல்லாம் இல்ல நான் கிராஸ் பண்ண வந்தேன் உன்னை பார்த்தேன் தான் உன்னை கூப்பிட்டு விட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் பயங்கர கோவத்துல நீங்களும் ஒரு ஃப்ராடு தானே அப்படின்னு சொல்ல எனக்கு நான் ஃப்ராடா நான் இன்னுமே உண்மையா தான் இருக்கேன் நீ என்னுடைய பேரை மட்டும் சொல்லு கடைசி வரைக்கும் உனக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன் எந்த பிரச்சனை இருந்தாலுமே உனக்காக ஓடி வருவேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் அந்த பண்ண பிராமிச நினைச்சு பாக்குறா அது போக இவனுடைய பேருக்கான அந்த மெமரியை மட்டும் எடுத்து இருந்திருப்பான் இல்லையா அதையும் நினைச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நான் சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அந்த டைம்ல என்கிட்ட ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணாரு என்ன கடைசி வரை பாதுகாப்பா பாத்துக்கிறேன்னு அவர் எனக்கு ஒரு தேவதையா தெரிஞ்சாரு ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சது அவரும் ஒரு பேயின்னு அப்படின்னு சொல்ல என்ன பேய் வீணா சொல்ற சரி என்னுடைய பேரை மட்டும் சொல்லு நான் இப்போதுல இருந்து உன்னை பாதுகாப்பா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு உன்னுடைய பேரு எனக்கு நல்லா தெரியும் ஆனா எனக்கு ஒண்ணு நீ தேவை இல்ல தான் உன்னுடைய பேரை நான் சொல்லல இப்போ எனக்கு தேவைப்படல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோ ஷாக் ஆகிறான் எனக்கு என்னுடைய பேரு தெரியுமா அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து உண்மையை சொல்லு உனக்கு என்னுடைய பேரு தெரியாது தானே போய் தானே சொல்ற அப்படின்னு சொல்ல எனக்கு உங்களுடைய பேரு நல்லாவே தெரியும் ஆனா உங்களுடைய ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை சின்ன வயசுல இருந்து நான் வளரும்போது போது கஷ்டப்பட்டேன் இருந்தாலும் ஒரு டீசென்டான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு தான் வரேன் ஸோ இனிமேலும் உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்படாது உங்களுடைய பேரெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ பயங்கர கோவத்தில் நல்ல வேலை அப்படியே இருந்துரு இன்னும் வளர்ந்துட்டு போ டீசென்டான வாழ்க்கையே வாழு என்னுடைய பேரை மட்டும் சொல்லி கூப்பிட்றாத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்கேருந்து கிளம்பிடுறான் ஆனால் உண்மைக்குமே ஹீரோயினுக்கு ஹீரோடைய பேர் தெரியாது ஸோ போனதுக்கு அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக்கிறாங்க ஏன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னுமே ஹீரோ வந்து இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் இப்போ வந்திருக்கான்ற மாதிரியும் நினைக்கிறேன் ஆரம்பிச்சாங்க ஆனா இப்போ இவன் இப்படி பேசிட்டு போனதுனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதனால ரொம்பவே சோகமா அப்படியே வெளியில வந்துட்டு இருக்கும் போது அந்த கார் டிரைவர் இருக்கான்ல அவன் ஹீரோயின பிளாக் பண்றான் என்ன சொன்ன நீ என்ன வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுற இப்போ யாருன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான் அதே டைம்ல திடீர்னு அவனுடைய மண்டையை அவன் அடிச்சுக்கிறான் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் நின்னுட்டு அப்புறமா அவனை போக வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து இப்போ நீ ஆபத்துல தானே இருந்த ஏன் என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடல அப்படின்னா என்னுடைய பேர் உனக்கு தெரியாது தானே அப்படின்னதும் இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது உன்னுடைய பேர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க அதுக்குள்ளே கால் வருது உடனே அட்டன் பண்ணிட்டு நான் அப்புறம் பண்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க அடுத்தது ஹீரோவை பார்த்து இங்க பாரு இருபத்தஞ்சு வருஷமா நான் கஷ்டப்பட்டேன் எனக்காக தேவதையா நீ வருவேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இது வரைக்குமே நீ வரல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை பாக்குற வரைக்கும் கூட நான் உன்னை நம்பினேன் ரொம்ப ரொம்ப நம்பினேன் நீ என்ன ப்ரொடக்ட் பண்ணுவேனு ஆனா அப்படி இல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா சோ வீட்டுக்கு வந்ததும் வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த மணமகள் பேய் பொம்மை இருக்குது வேலை என்னது சாம் ஜாங்க அதான் நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறது தானே ஸோ ஹீரோயின் இதை பார்த்ததும் இந்த பொம்மையா இது அந்த சின்ன பையனுடைய வீட்டில் தானே இருந்துச்சு அப்படின்னு பயப்பட அந்த பேய் அப்படியே கண்ணாடியை தூக்கி ஹீரோயின் மேலே போட அது ஹீரோயின் மேலே பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது இந்த ரத்தத்தோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பேய்கள் எல்லாத்தையுமே இருக்குது அதனால இது ஹீரோக்கும் தெரிய வருது அந்த மீசக்காரருக்கும் தெரிய வருது ஸோ ரெண்டு பேருமே வேகமாக ஹீரோயினுடைய வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல அந்த பொம்மை பேய் இருக்குல்ல அது வந்து நம்ம ஹீரோயினை எப்படியாவது கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்குது இங்கே ஹீரோயின் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை இருக்காங்க அப்படியே அட்டாக் பண்ணி கதவை இருக்குது அந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான் எல்லா பெயே அட்டாக் பண்ணி துரத்தி விடுறான் கடைசியில ஒரு கட்டத்துல அந்த பொம்மை பெயரும் இருக்குல்ல அதையுமே கொலை பண்ணிடுறான் எங்க ஹீரோயினும் கதவை திறந்துட்டு கொடையை எடுத்துட்டு வேகமா வெளியில வர்றாங்க பார்த்தா ஹீரோ நிக்கிறான் ஏஞ்சல் நீங்களா நீங்க என்ன காப்பாத்தான் வந்தீங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்க ஹீரோயின் காலத்துல எதையோ பார்த்த ஹீரோ ஹீரோயின் எடுத்து பார்த்தா கழுத்துல அந்த சாம்சங் சிம்பிள் இருக்குது அதான் அந்த பொம்மை பேய் சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி அவளுடைய கழுத்துல நான் ஒரு சிம்பிள் விட்டுட்டு போயிருக்கேன்னு அந்த சிம்பிள் இருக்குது சோ இத பாத்தி இவன் ஷாக்காக அதே டைம்ல இந்த மீசக்காரரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து மறுபடியும் நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டதும் இல்ல நான் உன்னை சாப்பிடறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான சீரீஸ் சோ இதை ஒரே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதனால எபிசோட் வைஸா போட்டுடலாம் சோ செகண்ட் சேனல்ல இந்த வெப் சீரீஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம் சோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின்க்கு என்ன ஆச்சு நம்ம ஹீரோ எப்படி சொர்க்கத்துக்கு போனா ஹீரோடைய பேரை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா அப்புறமா ரெண்டு பேருக்குள்ளே என்னாச்சு ஹீரோ ஹீரோயினை ப்ரொடக்ட் பண்ணானா இல்லையான்ற கதையை ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவா செகண்ட் சேனலில் பார்த்துடலாம் செகண்ட் சேனலுடைய பேர் மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் டூ ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க